இந்தியாங்கிறது இந்து நாடு இல்லை, எல்லோருக்குமான நாடு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எல்லோருக்குமான நாடுங்கிறது எப்படி? என்னுடைய வீடு என்னுடையது, என்னுடைய நாடு என்னுடையது, நான் சார்ந்த இந்தியர்களது. ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்தந்த வீட்டில் அந்தந்த பாரம்பரியங்களை கடைபிடிக்க வேண்டும். மெஜாரிட்டி யாரோ அதனுடைய வழிமுறையில கொண்டு போகணும். இப்படித்தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ண முடியும். கடைசியா அனுப்பப்பட்ட ஹைதராபாத்ல இருந்து அனுப்பப்பட்ட அந்த பர்டிகுலர் ராஜா கூட அந்த ஹைதராபாத் டிவிஷன்ல நிறைய ஹிந்துக்கள் இருந்தாங்க, ஆனால் பிரதானமாக இஸ்லாத்தவர்கள் அபிஷியல் பதவியில் இருந்தாங்க. அப்படித்தான் அது அவருடைய கையில இருந்தது. வல்லபாய் பட்டேல் வந்தாரு, அதையும் வெளியில எடுத்தாரு. நம்ம பாரத திருநாடுன்னு மாறிட்டோம். அப்ப இதுல ஹிந்துங்கிறதே காட்டப்படக்கூடாது, ஒழிக்கப்பட வேண்டும், அடையாளங்களையும் அழிச்சிடணும். ஆனால் அவன் டர்பன் கட்டிப்பான், தப்பு கிடையாது. இவன் வந்து நெத்தில தட் இஸ் ஒரு ஒரு மத அடையாளங்களை வைத்துப்பான், அது தப்பு கிடையாதுன்னு பேசுறது வந்து வெளியில வர்ற ஆளுக்கு இருக்கக்கூடிய பயம். அடுத்த 100 ஆண்டுகள்ல இவங்களுடைய திட்டமே ஹிந்துங்கிறதையே உடச்சி அதை வந்து வெவ்வேறு சாதியா மாற்றி இதை வந்து இல்லாத பொருளாக, இந்துங்கிறது இல்லாத பொருளாக ஆக்க வேண்டும்ங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அதுக்கு இவங்க செங்கோலை எதிர்க்கிறாங்க. நாம செங்கோலை ஒரு ராஜ்ய பரிபாலனமாகத்தான் பாக்கிறோமே தவிர, இப்ப வந்து அதை புதிய பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அதை வைக்கிறாரு. இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, ஜனாதிபதி அம்மா வரும்பொழுது அந்த செங்கோலை எடுத்துட்டு வர்றாங்க, திரும்ப அந்த செங்கோலை எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த செங்கோலுக்கு பதிலாக நீங்க கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை வைக்கணும்னு அந்த யூபிஐ சார்ந்த நண்பர் சொல்றது வந்து கொஞ்சம் நெகச்சுவையா இருக்கு. நெகச்சுவையா இருக்கு அப்படின்னு சொன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாங்கிறது நம்மளுடைய மூல விஷயம். அது வந்து நம்ம நாட்டில் நாம உருவாக்கினது. அதாவது ஒரு இந்திய திருநாடு அம்பேத்கருங்கிற பெருந்தகைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு உருவாக்கின ஒரு விஷயம் அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதை நாங்க எங்க வேணாலும் வச்சுப்போம், இந்தியா பூரா வச்சுப்போம். ஆனால் இந்த செங்கோலுங்கிறது அந்த நாட்டு சார்ந்தவன், நான் கிளம்பி போறேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளிடம் கொடுத்துட்டு போனா ஒரு விஷயம். இதை எப்படி அதோட ரீப்ளேஸ் பண்றது? பிரேக்ஃபாஸ்டுக்கு லஞ்ச் எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும்? காலை உணவு, காலை சிற்றுக்கு மதிய உணவு எப்படி சரியாகும்ங்கிறது வந்து தெரியல. ரொம்ப நேரம் தூங்கினா ஆகும், நேரம் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாம இதுக்கு வந்தா ஆகும். என்ன பொறுத்த வரைக்கும் செங்கோலை இவங்க மதிக்காம இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமே அந்த செங்கோல்ல வந்து ராஜ்யம் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்காம அதுல இருக்கக்கூடிய இந்து சார்ந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு இந்தியாங்கிறது இந்து நாடு இல்லை அப்படின்றதுதான் இவங்களுடைய எண்ணமே. இந்து நாடு இல்லை, இது வந்து எல்லோருக்குமான நாடு. எல்லோருக்குமான நாடுன்னா எப்படி?